Chapter 33, explanation of Abraham. The Lord is my shepherd, I lack nothing. He makes me lie down in green pastures. He leads me beside quiet waters. He refreshes my soul. He guides me along the right path for his name's sake. Even though I walk through the darkest valley, I will not fear no evil. For you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil and my cup overflows. Surely goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of Lord forever. இப்போ வந்து இந்த சங்கீதத்தை எழுதுனது வந்து டேவிட். பைபிளில் அதிகமான சங்கீதத்தை எழுதுனது வந்து டேவிட் தான். டேவிட் வந்து ஈசாயோட மகன். ஈசாய்க்கு வந்து எட்டு மகன்கள் இருந்தாங்க, அதில் வந்து எட்டாவது மகன் தான் டேவிட். அப்போது ஒரு நாள் வந்து சாமுவேல் ப்ராஃபிட்டை வந்து ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் வந்து ஈசாயோட மகன்களில் ஒருத்தனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், அவனை ராஜாவாக நீ போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலை வந்து பெத்லஹேமுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ வந்து சாமுவேல் வந்து பெத்லஹேமுக்கு போய் ஈசாயிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு பலியிலிருந்து இது பண்ணுறேன், அதுக்கு வந்து நீங்கள் வந்து வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈசாயும் அவங்களோட மகன்கள் எல்லாரும் போய் அதில் கலந்து கொள்கிறாங்க. அப்போ வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு வேண்டி சாமுவேல் வந்து ஒருத்தரையும் பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது அந்த ஒரு ராஜாக்குள்ள வந்து ஒரு தோற்றம் இருந்துச்சு. அப்போ மனசில் வந்து சாமுவேல் நினைக்கிறாங்க, இந்த மகனாக தான் இருப்பான், இவனாக தான் இருப்பான். ஆனால் வந்து அந்த ஒரு தடவையுமே ஆண்டவர் வந்து மனசில் சொல்கிறாங்க, இவன் இல்லை, நீ உங்கள் வெளி தோட்டத்தை பார்த்து அவங்கள இது பண்ணுறான், ஆனால் வந்து நான் வந்து அவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து ஒரு தடவையுமே சொல்கிறாரு. அப்போ இந்த ஏழு மகன்களையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாமுவேல் வந்து ஈசாய்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இவ்வளோ மகன்கள் தானே அப்படின்னு கேட்கும்போது ஈசாய் சொல்கிறாங்க, இல்லை இன்னொரு மகன் இருக்கான், அவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சாமுவேல் சொல்கிறாங்க, நான் இந்த பலி விருந்த அந்த மகன் வராமல் நான் தொடங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈசாய் சொல்லும்போது அவங்க வந்து வேலைக்காரங்களை அனுப்பி அந்த டேவிடை வந்து கூட்டிகிட்டு வரது வேண்டி சொல்கிறாங்க. அப்போ டேவிட் வராங்க. அப்போ டேவிடை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறாங்க, இவனை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து சாமுவேல் எழும்பி டேவிடை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன் டேவிடை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா, டேவிட் தான் வந்து ஆண்டவருக்கு கூட ஒரு ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். இவங்க இந்த மீதி எல்லாரையும் விட ஆண்டவருக்கு கூட இருந்து ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருக்கு கூட வந்து இருந்த ரிலேஷன்ஷிப் அதிகமாக இருந்தால் இது வந்து டேவிட் மட்டும்தான். டேவிட் வந்து அவரோட எல்லா அதிகாரத்திலையுமே ஆண்டவருக்கு தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால ஆண்டவர் வந்து டேவிடை வந்து ராஜாவாக ஆண்டவர் வந்து சூஸ் பண்ணார். அப்போ வந்து இப்போ வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து எல்லா நெருக்கத்துலையும் எல்லாத்துலேயுமே ஆண்டவர் வந்து டேவிடுக்கு வந்து ஒரு நல்ல மேப்பராக இருந்து ஆண்டவர் வந்து டேவிடை பாதுகாத்துருக்கிறாரு. ஆண்டவர் வந்து நல்ல மேப்பராக இருந்திருக்கிறாரு. அதனால தான் டேவிட் சொல்கிறாங்க, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ லேக் நத்திங் அப்படின்னு. அப்போ வந்து இப்போ ஒரு நல்ல மேப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட ஆடுகளை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு இருப்பார். ஆனால் வந்து ஒரு மோசமான மேப்பர்னா அது எங்கே போகுதுன்னு கவனிக்காமல் அவரோட சுகத்தை வந்து ஃபஸ்ட்டில் வைப்பார். அப்போ வந்து ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு நல்ல மேப்பர், அதனால தான் நம்மளை வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து வந்து நம்மளை வந்து கூட்டு போகிறாரு. அப்போ வந்து இப்போ ஒரு ஆடு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற தண்ணி கிட்ட போச்சுன்னா அந்த தண்ணி வந்து அந்த ஆடை வந்து அடிச்சுட்டு போயிடும். ஆனால் வந்து அதே இது ஒரு நல்ல ஒரு காமாக இருக்கக்கூடிய தண்ணி கிட்ட கொண்டு விட்டோம்னா அந்த ஆடு வந்து நல்ல மெதுவாக தண்ணி குடிக்கும். அதனால தான் ஹி மேக்ஸ் மீ லைன் கிரீன் பாஸ்டர்ஸ், ஹி லீட்ஸ் மீ பிசைட் குவைட் வாட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ வந்து ஆண்டவரால் மட்டும்தான் நம்மளோட ஆத்மாவை வந்து தேட்ட முடியும். வேற யாராலையுமே தேட்ட முடியாது. வேற பணத்தாலேயோ எந்த ஒரு உலகத்துக்குரிய ஒரு இதனாலேயோ நம்மளோட ஆத்மாவை வந்து தேட்ட முடியாது. ஆண்டவரால் மட்டும்தான் நம்மளோட ஆத்மாவை தேட்ட முடியும். ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் நமக்கு வந்து மரண இருள் பள்ளத்தாக்கு வந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில். ஆனால் அதுல இருந்தாலும் ஆண்டவர் தான் நம்மளை வந்து மீட்டெடுத்து நம்மளை வந்து ஒரு நல்ல மேப்பராக நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. நல்ல மேப்பராக வந்து நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. இப்போ வந்து நல்ல மேப்பராக நம்மளை வந்து பாதுகாத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வந்து ஆண்டவர் ஒரு நல்ல மேப்பர். ஆண்டவர் நம்மளை எல்லா பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம்மளை பத்திரமா பாதுகாப்பார். ஆண்டவர் வந்து டேவிடை வந்து அவரோட எதிரிகளுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து டேவிடை உயர்த்தினார். ஆண்டவர் வந்து டேவிடை ராஜாவாக ஆக்கினார். அதனால தான் யூ ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் மீ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். டேவிடோட வாழ்க்கை முழுசுமே ஆண்டவர் வந்து டேவிட் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. டேவிட் வந்து ஆட்சி செய்கிற காலத்தில் வந்து அந்த ஆட்சி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக இருந்துச்சு. அவர் வந்து சாகிறதுக்கு முன்னால் கூட அவர் வந்து ஒரு சங்கீதத்தை எழுதினார். அதனால அவரோட வாழ்நாள் முழுசும் அவரோட பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு ஆண்டவர் வந்து டேவிட் ஆசீர்வதித்து வச்சுருந்தாங்க.
அதனால அதனால நம்மளும் ஆண்டவர்கள் கூட நம்ம ஆண்டவர்கள் கிட்ட ரொம்ப நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னா நம்மளும் தேவோட மாதிரி ஆண்டவர் நம்மளையும் பல மடங்கு ஆசீர்வதி நம்மளோட பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு நம்மளை ஆசீர்வதித்து நம்மளே ஆண்டவர் வந்து நல்ல ஒரு ஷெப்பர்டா நம்மளை வழி நடத்தி நம்மளே ஆண்டவர் பாதுகாப்பாரு.